உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இளைய தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்த நாள். இதனால இவங்க நடிச்ச பெஸ்ட் அப்படிங்கிற படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் அப்புறம் செகண்ட் லுக் போஸ்டர் வந்து படக்குழு வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த போஸ்டர்ல ஒரு சில தவறுகள் வந்து இருக்கிறதா நெட்டிசன்கள் பல பேர் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இப்படி சோசியல் மீடியாக்கள்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன மாதிரியான தவறுகள்லாம் வந்து இந்த படக்குழு வந்து இந்த போஸ்டர்ல வந்து விட்டுருக்காங்க, இந்த தவறுகளை வந்து படக்குழு தெரிஞ்சுதான் விட்டுருக்காங்களா இல்ல தெரியாம வந்து செஞ்சிருக்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம பேச போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே தெரியற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல மூணு பெல் பட்டன் தெரியும், அதுல முதல்ல தெரியற ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப்ல தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் சரியா உங்களை வந்து சேரும். ஓகேவா, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா நம்ம பார்த்த தவறு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய போஸ்டர்ல வந்து விஜய் அவர்கள் வந்து கையில ஒரு துப்பாக்கி வந்து வச்சிருப்பாரு. இந்த துப்பாக்கி வந்து ஷார்ட்கன் அப்படின்னு பப்ஜி பிளேயர் நிறைய பேரால சொல்லப்படுது. இப்படி ஷார்ட்கன்னுக்கு எதற்காக வந்து ஸ்கோப், அதாவது 8x ஸ்கோப்பை வந்து விஜய் வந்து மாட்டி வச்சிருக்கிறாரு அப்படின்னு நிறைய பப்ஜி பிளேயர்ஸ், ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து சோசியல் மீடியால கேள்வி வந்து எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கேள்வி இவர் எல்லாரையும் எழுப்பப்பட்டாலும் நிறைய பேர் இதற்கான பதிலா என்ன வந்து சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து ஷார்ட்கன் கிடையாது, ஸ்னைப்பர், அதுக்கு வந்து ஸ்கோப் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சிலர் வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இது வந்து முதலாவது ஒரு விஷயமா வந்து இருக்குது. ரெண்டாவதா ஒரு தவறு என்ன வந்து இந்த போஸ்டர்ல இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, போஸ்டர்ல விஜயோட பனியன் வந்து பாத்தீங்கன்னா உள்பக்கம் வெளியில இருக்கிற மாதிரியான அந்த ஒரு தையல் வந்து தெரியற மாதிரியான ஒரு அமைப்புல வந்து இருக்குது. சோ இதனால வந்து விஜய் வந்து போஸ்டர்ல பனியனை திருப்பி போட்டிருக்காரு அப்படின்னு நிறைய பேரால சொல்லப்படுது. இதை வச்சு பார்க்கும்பொழுது ஒருவேளை படத்துல வந்து விஜய் உண்மையிலே இந்த மாதிரி பனியனை திருப்பி தான் வந்து போட்டிருப்பாரோ அப்படின்னு ஒரு சிலர் வந்து சோசியல் மீடியால வந்து சொல்றாங்க. ஒருவேளை ஒரு சில காரணத்திற்காக வேணும்னே வந்து இந்த மாதிரி பனியனை திருப்பி போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் படத்துல வந்து இருக்கலாம் அப்படின்னு ஒரு சிலரால சொல்லப்படுது. இது வந்து ரெண்டாவது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா, படத்தினுடைய போஸ்டர்ல கீழே ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இருக்கு. இந்த ஆக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்து தவறுதலா வந்து இருக்கு. ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில வந்து ஐ அப்படிங்கிற லெட்டர் வந்து மிஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு மூணாவது தவறா வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. நாலாவதா ஒரு தவறான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த போஸ்டரே வந்து அர்னால்ட் அவர்கள் நடிச்ச ஒரு படத்தினுடைய போஸ்டரை அப்படியே காப்பி பண்ணி வந்து இருக்கு அப்படின்னு நெட்டிசன்கள் பல பேரால சொல்லப்படுது. விஜய் அட்லி இயக்கத்துல வெளியான பல படங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணி இருக்குது அப்படின்னு பல பேரால கொஞ்ச காலமா வந்து சோசியல் மீடியாக்கள் வந்து பேசப்பட்டிருக்கு. இப்படி இப்போ வெளியாகியிருக்க இந்த போஸ்டரும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வந்து அட்லி, அதாவது அர்னால்ட் அவர்களுடைய போஸ்டரை வந்து அப்படியே காப்பி பண்ணியிருக்கு அப்படின்னு நெட்டிசன்கள் பல பேர் வந்து சொல்லப்படுறாங்க. இந்த போஸ்டர்ல என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, அர்னால்ட் அவர்களுடைய வாயில வந்து ஒரு சிகரெட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், பட் விஜயனுடைய இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல வந்து அதே மாதிரி பனியன் போட்டிருப்பாரு, அதே மாதிரி கன் இருக்கும், ஆனா சிகரெட் வந்து இருக்காது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நெட்டிசன்கள் பல பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி சர்க்கார் படத்துல வந்து ஃபர்ஸ்ட் லுக்ல விஜய் அவர்கள் வந்து வாயில சிகரெட் இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்டரை வந்து வெளியிட்டு இருப்பாங்க. இந்த போஸ்டர் வந்து ரொம்பவே சர்ச்சைக்குள்ளாச்சு. அரசியல் கட்சி தலைவர்கள் பல பேரும் வந்து இதை வந்து தப்பு, இளைஞர்களை வந்து தவறான வழிக்கு வழி நடத்துறாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரால சொல்லப்படுச்சு. இதனாலதான் இந்த பெஸ்ட் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் போஸ்டர்ல வந்து விஜய் வாயில வந்து அந்த சிகரெட் இல்ல அப்படின்னு ஒரு சிலரால சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ஒரு சமயத்திலே வந்து விஜய் பெஸ்ட் படத்தினுடைய ரெண்டாவது போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா வெளியிடப்பட்டுச்சு. இதுல விஜயினுடைய வாயில வந்து சிகரெட்டுக்கு பதிலாக ஒரு புல்லட் வந்து இருக்குது. சிகரெட் வச்சாதானப்பா பிரச்சனை, புல்லட் வச்சா பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த புல்லட்டை வந்து பாத்தீங்கன்னா வாயில வச்சு ஒரு போஸ்டரை வந்து படக்குழு வெளியிட்டு இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டர்ல இருந்து நான் கவனிச்ச ஒரு சில விஷயங்கள். இதே மாதிரி நீங்க ஏதாவது விஷயங்களை கவனிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் தெரியற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ந்து நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். நீங்க யாராவது என்ன பர்சனலா காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அரவிந்த் நம்மை சுற்றி அப்படிங்கிற என்னோட சோசியல் மீடியா ஐக்கான் மூலமா நீங்க என்னைய காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.